இருட்ட விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா COVID-19 இது வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஒரு புரட்டு புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லியாலும், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அஃபிஷியலான மருந்து வந்து இன்னும் கண்டுபிடிக்கலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மருந்துகள்லாம் வந்து இது எதிராக செயல்படுதோ அந்த மருந்துகளுக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான டிமாண்ட். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குளோரோக்யூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசனுக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ ஒரு பயங்கரமான டிமாண்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாரத தேசத்தின் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து மீதான தடையை வந்து நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் சார்க் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கண்ட்ரி சார்க் அமைப்புகளில் வந்து இருக்குது. அந்த 30 கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு நிறையா ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, தயவு செஞ்சு இதுக்கான எக்ஸ்போர்ட் தடையை வந்து நீக்குங்க, இந்த மருந்து எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மருந்துக்கான தடையை வந்து நம்ம வந்து நீக்கிட்டோம், அந்த மருந்தை வந்து திரும்பவும் எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உண்மையாகவே இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூன் அப்படின்ற இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு எதிராக செயல்படுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கான மருந்து இதுதானா, இது வந்து இந்தியா கிட்ட தான் அதிகமாக இருக்கா, அதனால தான் இந்த உலக நாடுகள் ஃபுல்லாக நம்மளை வந்து டிமாண்ட் பண்ணுதா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய மருந்து தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வைரஸ் நோய்கள் கிட்ட வந்து இந்த மருந்தை வச்சு தான் வந்து சரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மருந்துக்கு வந்து டிமாண்ட், ஏன்னா அத்தனை வைரஸை வந்து இந்த மருந்து வந்து சரி பண்ணியிருக்குது, எதிர்த்து போராடி இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொரோனாக்கு எதிராக இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாக்டர்ஸ் மற்றும் அமெரிக்க சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு, நீங்கள் இந்த மெடிசனை வந்து ட்ரை பண்ணலாமா இல்லை பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இல்லை இங்கே வந்து நிறையா பேர் லட்சக்கணக்கில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஸோ நம்ம அவங்க கருணையின் அடிப்படையிலேயாச்சும் இந்த மருந்தை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பெட்டராகவே ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த மருந்தை வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுங்கள், இது வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு ஆட் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான மெடிசின் தான் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மருந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்லாம் இல்லை, இந்த மருந்து ரொம்ப சாதாரணமாகவே கிடைக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இந்த அமெரிக்காவோட இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு எதிரான மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லா தேசமும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க போல, அதனால தான் வந்து இந்த மருந்துக்கு அவ்வளோ டிமாண்ட். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, இது வந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து தடை பண்ணோம். பட் இருந்தாலும் அமெரிக்காவோட மிரட்டலுக்கு அப்புறமா 30 நாள்களோட ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த தடையை நீக்கிட்டோம், திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான தடையை நீக்கினது வந்து சாதாரணமாக ரிமூவ் பண்ணலை, நம்ம நாட்டோட சுகாதாரத்துறை கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மீட்டிங் வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த தடையை நீக்கியிருக்காங்க. ஸோ வந்து வெளிநாடுகளுக்கு வந்து இந்தியா வந்து மருந்து ஏற்றுமதி பண்ணுறதுல வந்து top 5 countriesல இருக்குது. பட் இருந்தாலும் உள்நாட்டு தேவைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, இந்தியாலேயும் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து கேசஸ் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இந்த மருந்து இருக்கணும் அப்படின்றதுல வந்து சுகாதாரத்துறை வந்து ஃபோக்கஸ்டாக இருக்குது. அண்டு இந்தியாவுக்கு இந்த மருந்து இப்போதைக்கு போதும், ஸ்டாக் நமக்கு இருக்குது. ஸோ வந்து வெளிநாட்டுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மருந்தோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கும், இது போச்சுன்னா அதை டபுள் மடங்கு ஆக்கி விடும், அதுக்கு தான் இந்த மருந்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால தான் இந்த மருந்துக்கு வந்து ஒரு பயங்கரமான டிமாண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வச்சு எலிகள் மூலமாக சோதிச்சதில் பார்த்தீங்கன்னா இது வந்து COVID-19 எதிராக வந்து போராடுற சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் மனிதர்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு நாடும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் ஃபுல்லாக இந்த மருந்தை வந்து இப்போ மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டேட்டாவை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டா ரெடி ஆகி இதுக்கு நிஜமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இதுதான் வந்து கொரோனாக்கான மருந்தாக உலகம் ஃபுல்லாக வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் எந்த ஒரு நாடும் வந்து கொடுக்கல. ஸோ இதுதாங்க இந்த டிமாண்ட், 30 நாடுகள் வந்து இந்தியா கிட்ட வந்து ஒரு பயங்கரமான டிமாண்ட் வச்சிருக்கு இந்த மருந்துக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், டாக்டர்கள் ஒரு சில பேர் சொல்லக்கூடியது என்னன்னா மற்ற நாடுகளோட இந்தியாவுக்கு ஏன் வந்து இந்த பாதிப்பு வந்து கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசில் வந்து தடுப்பு ஊசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா வைரஸ்க்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம உடம்புல சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்திருக்குது, அதனால தான் நமக்கு அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம
நம்புகிறாங்க. ஸோ ஒருவேளை இவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு மருந்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் மிரட்டலுக்கு மட்டும் வந்து கொடுக்கல, மனிதாபிமானம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நட்புறவு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்காக தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து செய்கிறதுக்கான மூலப்பொருட்கள்னு சொல்லக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. ஸோ இந்த மருந்துக்கான 70% ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து சைனாவிலேருந்து தான் வந்து இந்தியாவுக்கே வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம 70% மருந்துகளை பார்த்தீங்கன்னா கடல் மூலமாகவும் ஃப்ளைட் மூலமாகவும் தான் அதோட ரா மெட்டீரியல்ஸை இந்தியா வாங்கி அதற்கப்புறமா தான் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் வந்து இந்தியா கிட்ட டிமாண்ட் வைக்கிறதுக்கான பெரிய காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.